இந்திய மீனவர்களின் அராஜகம். கடலில் யாழ் மீனவர்களுக்கு நேர்ந்த கதி. ஊரடங்கு உத்தரவை மீறி பயணித்த 63 வாகனங்களுக்கு நேர்ந்த கதி. ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக மூவர் அடங்கிய விசேட ஆயம் நியமனம். பயண கட்டுப்பாடு குறித்து அறிவியல் ரீதியாக செயற்பட வேண்டும் வலியுறுத்தும் பேராசிரியர். யாழில் சில பகுதிகள் முடக்கம், மாவட்ட அரசாங்க அதிபர் அறிவிப்பு. நல்லூர் கந்தசுவாமி உற்சவம் பாதுகாப்பு தீவிரம், போலீஸ் பேச்சாளர் தெரிவிப்பு. இலங்கையை அச்சுறுத்தும் கோவிட் மரணங்கள், சுகாதார அமைச்சர் விடுத்துள்ள சவால். ஆப்கானில் செய்தி வாசிப்பாளரின் பின்னால் துப்பாக்கி ஏந்திய நிலையில் தலிபான்கள். யாழ் வல்வெட்டித்துறை கடல் எல்லைக்குள் நுழைந்த இந்திய இழுவை படகுகள் மோதியதில் கடலில் மூழ்கிய 4 மீனவர்களில் இருவர் தப்பிய நிலையில் இருவர் காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகின்றது. சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், வல்வெட்டித்துறை கடற்பகுதிக்குள் அத்துமூறி நுழைந்த இந்திய இழுவை படகுகள் வல்வெட்டித்துறை மீனவர்களின் படகுகள் மீது மோதியுள்ளன. இதன்போது ஒரு படகு கடும் சேதமடைந்த நிலையில் கரை திரும்பியுள்ள நிலையில் அதில் பயணித்த இருவர் அதிர்ஷ்டவசமாக கரை சேர்ந்துள்ளனர். மற்றைய படகில் பயணித்த வல்வெட்டித்துறை ஆதிகோவிலடி பகுதியைச் சேர்ந்த ராகவன், வளவன் ஆகிய மீனவர்கள் இருவரும் கரை திரும்பவில்லை என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் காணாமல் போன மீனவர்கள் இருவரையும் தேடி கரையிலிருந்து சென்று தேடுதல் நடத்திய போதிலும் அவர்களை காணவில்லை என மீனவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவை மீறிய 625 பேர் கடந்த 24 மணித்தியாலங்களில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது 63 வாகனங்களும் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி கடந்த வருடம் அக்டோபர் மாதம் தொடக்கம் இதுவரையான காலப்பகுதியில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் இதுவரை 62,710 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறும் மற்றும் பிரவேசிக்கும் 13 இடங்களில் நேற்றைய தினம் 858 வாகனங்களும் மற்றும் 1470 நபர்களும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக 3 மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய விசேட ஆயம் ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. பிரதம நீதியமைச்சர் ஜயந்த ஜெயசூரியவினால் குறித்த ஆயம் நியமிக்கப்பட்டுள்ளது. அதன் தலைவராக மேல் நீதிமன்ற நீதிபதியான தமித் தொடவெத்த பெயரிடப்பட்டுள்ளார். அத்துடன் குறித்த மூவரடங்கிய விசேட ஆயத்தில் மேல் நீதிமன்ற நீதிபதிகளான அமல் ரணராஜ மற்றும் நவரத்ன மாரசிங்க ஆகியோரும் உள்வாங்கப்பட்டுள்ளனர். ஏப்ரல் 21 தாக்குதல் சம்பவம் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மௌலவிகள் உள்ளிட்ட 25 பிரதிவாதிகளுக்கு எதிராக வழக்குகள் அந்த விசேட ஆயத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளன. நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்துள்ள நிலையில் பயண கட்டுப்பாடுகளை நீக்குவது மற்றும் அமுல்படுத்துவது குறித்து அறிவியல் ரீதியாகவே முடிவு செய்ய வேண்டும் என ஸ்ரீ ஜெயவத்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் நீலிகா மாளவிகை தெரிவித்துள்ளார். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். உலகில் இடம்பெற்ற போர்களை விட கொரோனாவால் உயிர்களுக்கும் பொருளாதாரத்திற்கும் பாரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கண்ணுக்கு தெரியாத அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுக்க ஒரு நாடு என்ற ரீதியில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் பேராசிரியர் நீலிகா மாளவிகை குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த விடயத்தில் வெளிப்புற தாக்கங்களை வைத்து முடிவுகளை எட்டாமல் அறிவியல் அடிப்படையில் மட்டுமே முடிவுகளை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். யாழ் மாவட்டத்தில் 3 கிராம சேவகர் பிரிவுகள் முடக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் கடபதிப்பிள்ளை மகேசன் அறிவித்துள்ளார். நாட்டில் கோவிட் தொற்று நிலைமை தீவிரமடைந்ததை அடுத்து கடந்த 20 தேதி இரவு முதல் எதிர்வரும் 6 தேதி வரையில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே குறித்த அறிவிப்பை யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் வெளியிட்டுள்ளார். அதன்படி வேலனை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட J26 கிராம சேவகர் பிரிவு, மருதங்கேணி பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட J432 மற்றும் J433 ஆகிய இரு கிராம சேவகர் பிரிவுகள் முடக்கப்பட்டுள்ளதாக அவர் அறிவித்துள்ளார். யாழ் நல்லூர் கந்தசுவாமி கோயிலின் வருடாந்த திருவிழாவுக்கு போலீசார் எப்போதும் ஒத்துழைப்பு வழங்கி செயற்படுவர். கோயில் வளாகத்தில் போலீசார் நிறுத்தப்பட்டு கோயில் வளாகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகல் தல்துவ தெரிவித்துள்ளார். நல்லூர் கந்தசுவாமி கோயிலின் வருடாந்த தேர் திருவிழாவுக்கு போலீசாரின் ஒத்துழைப்பு மற்றும் தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, தற்போது நிலவும் நெருக்கடி சூழலில் சுகாதார ஆலோசனைகளுக்கு அமைவாக இம்முறை நல்லூர் வருடாந்த திருவிழாவானது கோயிலுக்குள்ளேயே மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. கோயிலை அடிப்படையாக வைத்து தொண்டாற்றி வரும் பூசகர்கள் மற்றும் பூஜை வழிபாடுகளை நடத்துவதற்கு உதவுபவர்கள் மட்டுமே பங்கு பெற்றும் வகையில் நல்லூர் வருடாந்த உற்சவம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது.
நடைபெற்றுள்ளது. அதேபோன்று கோயில் வளாகத்தில் போலீசார் நிறுத்தப்பட்டு கோயில் வளாக பூமியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று நல்லூர் கோயிலுக்குள் உட்பிரவேசிக்கும் வீதிகளில் வீதி தடைகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் கோயிலுக்குள் உட்பிரவேசிக்க முடியாத வகையில் போலீசார் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். வீதி தடைகள் ஏற்படுத்தப்பட்ட பிரதேசங்கள் அல்லாத பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நல்லூர் கோயிலின் வருடாந்த திருவிழாவுக்கு போலீசாரின் ஒத்துழைப்பு ஒவ்வொரு முறையும் பெற்றுக் கொடுக்கப்பட்டு வருகின்றது. இம்முறையும் நல்லூர் உற்சவத்துக்கு மதிப்பளிக்கும் வகையில் போலீசார் செயற்பட்டு வருகின்றனர். நல்லூர் உற்சவம் முடியும் வரை இந்த ஒத்துழைப்பு பெற்றுக் கொடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் ஒட்சிசனின்றி எந்தவொரு கோவிட் தொற்றாளரும் உயிரிழப்பதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்கல்ல தெரிவித்துள்ளார். நாட்டில் ஒட்சிசன் தேவை அதிகரித்துச் செல்லும் நிலையில் தேவையான ஒட்சிசனை பெற்றுக் கொள்வதற்கு உரிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கை ஜெர்மன் கைத்தொழில் மற்றும் வாணிப பிரிவு பிரதிநிதிகளுடன் நேற்று அமைச்சிலிருந்து ஜூம் தொழில்நுட்பத்தின் மூலம் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையின் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கோவிட் வைரஸ் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்காக பல்வேறு நாடுகளும் ஒத்துழைப்பை வழங்கி வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர் அதற்காக அந்த நாடுகளுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தரவுகள் தொடர்பில் எழுந்துள்ள சிக்கல்கள் குற்றத்தடுப்பு விசாரணை திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதன் அறிக்கை கிணங்க எதிர்காலத்தில் உத்தியோகபூர்வ அறிக்கையை வெளியிட முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் தொலைக்காட்சி நிலையத்தில் செய்தி வாசிப்பவரின் பின்னால் தலிபான் தீவிரவாதிகள் துப்பாக்கியுடன் இருக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. தலைப்புச் செய்திகளை வாசிக்கும் அவர் தலிபான்களை புகழ்ந்து வாசிக்கிறார். மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்பதை அச்சத்துடன் படிப்பது போன்ற வீடியோவை பிபிசி செய்தியாளர் வெளியிட்டுள்ளார். இதேவேளை தலிபான்களுக்கு அஞ்சி பெருமளவு மக்கள் பாலைவனம் ஊடாக நாட்டை விட்டு வெளியேறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்திய மீனவர்களின் அராஜகம். கடலில் யாழ் மீனவர்களுக்கு நேர்ந்த கதி. ஊரடங்கு உத்தரவை மீறி பயணித்த 63 வாகனங்களுக்கு நேர்ந்த கதி. ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக 3 விசேட ஆயம் நியமனம். பயண கட்டுப்பாடு குறித்து அறிவியல் ரீதியாக செயற்பட வேண்டும் வலியுறுத்தும் பேராசிரியர். யாழில் சில பகுதிகள் முடக்கம் மாவட்ட அரசாங்க அதிபர் அறிவிப்பு. நல்லூர் கந்தசுவாமி உற்சவம் பாதுகாப்பு தீவிரம் போலீஸ் பேச்சாளர் தெரிவிப்பு. இலங்கையை அச்சுறுத்தும் கோவிட் மரணங்கள் சுகாதார அமைச்சர் விடுத்துள்ள சவால். ஆப்கானில் செய்தி வாசிப்பாளரின் பின்னால் துப்பாக்கி ஏந்திய நிலையில் தலிபான்கள்.